முதுநிலை நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது குறித்து காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் விமர்சித்துள்ளனர். ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கும் பதிவில், தற்போது நீட் முதுநிலை தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி காலத்தில் கல்வி அமைப்பு முழுமையாக சீரழிக்கப்பட்டதற்கு மற்றொரு சரியான எடுத்துக்காட்டு. பாஜக ஆட்சி காலத்தில் மாணவர்கள் படிக்க கட்டாயப்படுத்தப்படவில்லை, மாறாக தங்களின் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ள அரசுடன் போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு முறையும் அமைதியாக வேடிக்கை பார்க்கும் மோடி, இந்த முறை வினாத்தாள் கசிவு மற்றும் கல்வித்துறை மாஃபியா விவகாரத்தில் எதையும் செய்ய முடியாமல் தவிக்கிறார். நரேந்திர மோடியின் தகுதியற்ற ஆட்சி மாணவர்களின் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. இந்த நாட்டின் எதிர்காலத்தை நாம் கட்டாயம் காப்பாற்றியே ஆக வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். பிரியங்கா காந்தி வெளியிட்டிருக்கும் பதிவில், பாஜக அரசால் ஒரு தேர்வை கூட நியாயமான முறையில் நடத்த முடியாத சூழல் உருவாகியுள்ளது. இன்றைக்கு இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய தடையாக பாஜக அரசு மாறியுள்ளது என்று தெரிவித்துள்ளார். குடிக்காதே என அறிவுரை சொல்வதை விட, மிதமாக குடியுங்கள், உங்கள் உயிர்தான் முக்கியம் என்று சொல்லலாம் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை கமல் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தருணத்தில் இதை அரசியல் ஆதாயமாகவோ விமர்சனமாகவோ பார்க்கக்கூடாது. அனைவருக்கும் கடமை உள்ளது. வள்ளுவர் காலத்தில் இருந்தே மது உள்ளது. இதிலிருந்து மீள்வதற்கான வழிகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். சாராய வியாபாரத்தை செய்யும் எந்த அரசாக இருந்தாலும் அதிலிருந்து வரும் வருமானத்தில் ஒரு பகுதியை கண்டிப்பாக விழிப்புணர்வுக்கு பயன்படுத்த வேண்டும். சாலை விபத்து நடப்பதால் வாகன போக்குவரத்தை நிறுத்த முடியாது. ஒரு தெருவில் இருக்க வேண்டிய மருந்து கடைகளை விட அதிக டாஸ்மாக் கடைகள் உள்ளன. குடிக்காதே எனும் அறிவுரை சொல்வதை விட, மிதமாக குடியுங்கள், உங்கள் உயிர்தான் முக்கியம் என அறிவுரை சொல்லலாம். இது போன்ற விழிப்புணர்வு பதாகைகள் டாஸ்மாக் கடை அருகில் இருக்க வேண்டும். இதை தவிர மருந்து இருப்பதாகவோ இழுத்து மூடினால் சரியாகிவிடும் என்பதையெல்லாம் தவறான கருத்து. இதற்கு உலகத்தில் பல முன்னுதாரணங்கள் உள்ளன. அமெரிக்காவில் மதுக்கடைகள் இருக்கின்றன. இதுவே இதற்கு சிறந்த உதாரணம். மதுவிலக்கு கொண்டு வந்த போது மாஃபியாக்கள் அதிகமானதை தவிர குறைந்த பாடு இல்லை. இதுதான் உலகம் கற்றுக்கொண்ட பாடம். இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விவகாரத்தில் அரசு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துள்ளது. இதற்கு மேல் ஒன்றும் சொல்ல முடியாது. விமர்சனம் செய்யலாம், ஆனால் எத்தனை அரசுகளை செய்ய முடியும்? இதற்கெல்லாம் காரணம் பல அரசுகள் என்றார். வள்ளுவருடைய குரல்ல கள்ளு நாமை பத்தி இருக்குன்னா அப்போதுல இருந்து இது இருக்குன்னு அர்த்தம். அதிலிருந்து மீள்வதற்கான வழிகளை இந்த வியாபாரத்தை, இந்த சாராய வியாபாரத்தை செய்யும் எந்த அரசாக இருந்தாலும் அதிலிருந்து வரும் வருமானத்தில் ஒரு பகுதியை கண்டிப்பாக மனோதத்துவ ரீதியாக இதை ஏன் ஒரு அளவுக்கு மேல் செய்யக்கூடாது என்னும் பாடத்தை மக்களுக்கு எடுத்தாக வேண்டும். இப்போ அதுதான், இப்போ சாலை விபத்து நடக்கிறதுக்காக போக்குவரத்தை நிறுத்த முடியாது, அல்லது வாகன வேகத்தை வெகுவாக குறைக்கவும் முடியாது. அதற்காக தான் நாம் எக்ஸ்பிரஸ் வேன்னு ஒன்று ஏற்படுத்தியிருக்கோம். அந்த மாதிரி இது இருக்கு. இது நிறைய ஆலைகளில் இது பெரிய அளவில் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு கடைகளும் வைத்திருக்கிறார்கள். மருந்து கடைகள் ஒரு தெருவில் எவ்வளவு இருக்க வேண்டுமோ அதை விட அதிகமாக டாஸ்மாக் கடைகள் இருக்கின்றன. ஆக இவர்களுக்கு குடிக்காதே எனும் ஒரு அறிவுரையை சொல்வதை விட, மிதமாக குடியுங்கள், உங்கள் உயிர்தான் முக்கியம் என்னும் அறிவுரை செய்யும் இடங்கள் டாஸ்மாக் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். இதை தவிர வேறு எதுவும் மருந்து இருப்பதாகவோ உடனே இதெல்லாம் இழுத்து மூடிட்டோம்னா சரியாயிடும்ங்கிறதோ தவறான கருத்து. அதற்கு உலகத்தில் பல முன் உதாரணங்கள் இருந்திருக்கிறன. அமெரிக்காவே ஒரு உதாரணம். அப்படி மது விலக்கு பரிபூர்ணமாக கொண்டு வந்த பொழுது இன்னும் மாஃபியா அதிகமாக இருக்கிறதே தவிர குறைந்த பாடில்லை. இதுதான் உலகம் கற்றுக்கொண்ட பாடம். அதே பாடத்தை தான் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவேர்னஸை பற்றினது தான் இந்த சைக்காட்ரி அப்படின்னு நான் சொல்கிறது. வருமானம் ஈட்டும் எந்த அரசும் அதை திரும்பவும் மக்களுக்கு போய் சேரும் ஒரு தற்பயனை ஏற்படுத்தி கொடுக்கணும். அது கவுன்சிலிங், ஆல்கஹாலிக் அனானிமஸ் போன்ற விஷயங்கள் எத்தனை டாஸ்மாக் இருக்கிறதோ அதற்கு நிகராக அவை இருக்க வேண்டும் என்பது தான். மருந்து கடையை விட டாஸ்மாக் அதிகமானது எப்படி விபத்தல்ல, தெரிந்தே செய்யப்பட்டது தான் அது. அதே போல் இதையும் திட்டமிட்டு மக்களுக்கு புத்தி சொல்கிற விஷயம் இல்லை. இது ஆபத்து என்பதை தெரிவிக்கும்
எப்படி டிராஃபிக்கில் ரெட் லைட் இருக்குதோ இது இருக்கும்போது போகாதேன்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு மனதில் படும்படி எடுத்து சொல்லும் அறிவுரைகள் வர வேண்டும். தமிழ்நாடு அரசு சிபிசிஐடி விசாரணை அதெல்லாம் அமைச்சிருக்காங்க சார், அது தமிழ்நாடு அரசோட நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. விமர்சனம் பண்ணால் என்ன பண்ணலாம்? எத்தனை அரசுகள் விமர்சனம் செய்ய முடியும்? காரணம் பல அரசுகள். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்டது மரணம் அல்ல, அது கொலை என பாஜக விமர்சித்துள்ளது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் இதுவரை 50 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜகவின் தேசிய செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா, தமிழகத்தின் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 56 உயிரிழந்த நிலையில் 200 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் பலர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது முக்கியமான விஷயம். காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கார்கே, சோனியா, ராகுல், பிரியங்கா ஆகியோர் இந்த விஷயம் குறித்து பேசாமல் மௌனமாக இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது என்று சாடியுள்ளார். மேலும் தமிழகத்தில் இன்னும் சட்டவிரோதமாக கள்ளச்சாராய கடைகள் செயல்படுகின்றன. அது தொடர்பாக தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இறந்தவர்களில் 40 பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். கள்ளச்சாராய மரணத்திற்கு திமுகவே காரணம். அங்கு நிகழ்ந்தது மரணம் அல்ல, கொலை என்று பாஜகவின் தேசிய செய்தி தொடர்பாளர் திமுகவை கடுமையாக விமர்சித்துள்ளார். அலுவலகத்திற்கு தாமதமாக வரும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இனி அரை நாள் விடுப்பு கழிக்கப்படும் என மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சி துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. நாடு முழுவதும் மத்திய அரசு அலுவலகங்களுக்கு காலை 9 முதல் மாலை 5:30 பணி நேரம். ஆனால் பெரும்பாலானோர் குறித்த நேரத்திற்கு அலுவலகத்திற்கு வருவதில்லை என்று புகார் எழுந்து வருகிறது. குறிப்பாக பொதுமக்களுக்கு சேவை வழங்கி வரும் வங்கி, தபால் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் இந்த பிரச்சனை உள்ளது என்று குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதையடுத்து மத்திய அரசு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அந்த சுற்றறிக்கையில் மத்திய அரசு ஊழியர்கள், உயர் அதிகாரிகள் அனைவரும் தினமும் குறித்த நேரத்திற்குள் அலுவலகம் வர வேண்டும். காலை 9:15 அலுவலகத்தில் இருக்க வேண்டும். 9:15 அலுவலகம் வர முடியவில்லை எனில் அது குறித்த முன்கூட்டியே தெரியப்படுத்த வேண்டும். அதை மீறும் பட்சத்தில் தாமதத்திற்காக அரை நாள் விடுப்புக்கு விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் கொரோனா சமயத்தில் நிறுத்தப்பட்ட பயோமெட்ரிக் பதிவை பல அலுவலகங்கள் இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை. இனி அனைத்து ஊழியர்களும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட பயோமெட்ரிக் பதிவில் வருகையை கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. செயற்கைக்கோள் அல்லது விண்கலத்தை சுமந்து விண்ணில் செலுத்திவிட்டு மீண்டும் பூமியில் தரையிறங்கக்கூடிய ராக்கெட்டை இஸ்ரோ வெற்றிகரமாக சோதித்துள்ளது. புஷ்பேக் என்ற பெயரிடப்பட்ட மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டின் சோதனை ஏற்கனவே 2 நடத்தப்பட்டு வெற்றியடைந்தது. இந்த நிலையில் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணை தரையிறங்கும் பரிசோதனையின் 3 மற்றும் இறுதிக்கட்ட சோதனை இன்று நடத்தப்பட்டது. கர்நாடகாவின் சித்ரதுர்காவில் உள்ள ஏரோநாட்டிக்கல் டெஸ்ட் ரேஞ்சில் இன்று காலை 7:10 இந்த சோதனை நடந்தது. இந்திய விமானப்படையின் சினுக் ஹெலிகாப்டரிலிருந்து 4.5 உயரத்திலிருந்து ராக்கெட் விடுவிக்கப்பட்டது. அங்கிருந்து ஓடுபாதையில் வெற்றிகரமாக ராக்கெட் தரையிறங்கியது. தரையிறங்கும் வேகம் மணிக்கு 320 அதிகமாக இருந்தது. தரையை தொட்டதும் ராக்கெட்டின் வேகம் அதன் பிரேக் பாராசூட்டை பயன்படுத்தி மணிக்கு 100 குறைக்கப்பட்டது. அதன் பிறகு தரையிறங்கும் கியர் பிரேக்குகள் வேகத்தை குறைப்பதற்கும் ஓடுபாதையில் நிறுத்துவதற்கும் பயன்படுத்தப்பட்டன. சவாலான சூழ்நிலையில் இதை நடத்தியிருப்பதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. கொள்ளிடம் ஆற்றில் மணல் கடத்துவோருடன் தொடர்பில் இருந்த காவலர்கள் கூண்டோடு ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள தாழக்குடி உட்பட கொள்ளிடம் ஆற்றின் கரையோர பகுதிகளில் தினமும் சட்டவிரோதமாக மணல் கடத்தப்படுகிறது. இதற்கு No. 1 டோல்கேட் கொள்ளிடம் போலீசார் உடந்தையாக உள்ளனர் என செய்திகள் வெளியானது. இதுகுறித்து விசாரணை நடத்த திருச்சி SP வருண்குமார் உத்தரவிட்டார். விசாரணையில் கொள்ளிடம் போலீசார் மணல் கடத்தல்காரர்களிடம் தொடர்பில் இருந்ததும் மாமூல் வாங்கி பங்கிட்டுக் கொண்டதும் தெரிய வந்தது. இதையடுத்து கொள்ளிடம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த 23 காவலர்களில் SI மணிகண்டன் தவிர 22 காவலர்களை ஆயுதப்படைக்கு மாற்றி SP வருண்குமார் உத்தரவிட்டுள்ளார். இது திருச்சி மாவட்ட காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன் மீதான நில மோசடி வழக்கு தொடர்பாக நடத்திய சோதனையில் 1 ரூபாய் ரொக்கம், 100 துப்பாக்கி குண்டுகள் ஆகியவற்றை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர்.
ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் மீது நில மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராஞ்சியின் பார்கெயின் பகுதியில் 266 கோடி ரூபாய் மதிப்பிலான 8.86 ஏக்கர் நிலத்தை சட்டவிரோதமாக கையகப்படுத்தியதாக சோரன் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கில் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த ஆண்டு ஜனவரி 31 தேதி ஹேமந்த் சோரனை கைது செய்தனர். மேலும் IAS அதிகாரி, ராஞ்சி நகர முன்னாள் துணை ஆணையர் உட்பட 24 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக ராஞ்சியின் கான்கே சாலையில் கமலேஷ் சிங் என்பவருக்கும் சொந்தமான இடத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் 1 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் 100 துப்பாக்கி குண்டுகளை பறிமுதல் செய்தனர். நாடு முழுவதும் இன்று நடக்கவிருந்த முதுநிலை நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இளநிலை நீட் தேர்வில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்த நிலையில் இன்று நடக்கவிருந்த முதுநிலை நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இதற்கு முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், UGC நெட் தேர்வு ரத்தானதை தொடர்ந்து தேசிய தேர்வு வாரியம் நடத்தும் முதுநிலை நீட் தேர்வும் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது ஆயிரக்கணக்கான மருத்துவர்களை நம்பிக்கை இழக்க செய்துள்ளது. இவை எப்போதோ ஏற்படும் அரிய நேர்வுகளாக இல்லாமல் கையாலாகாத மையப்படுத்தப்பட்ட தேர்வு முறையின் உடைந்த அமைப்பின் சவப்பெட்டி மீது அறையப்படும் இறுதி ஆணைகளாக அமைந்துள்ளன. இந்த முறைகேடுகள் வெளிவந்து கொண்டிருக்கும் நிலையில் தொழில்நுட்ப படிப்புகளுக்கான நியாயமான சமத்துவத்தன்மை கொண்ட தேர்வு முறையை ஏற்படுத்த வேண்டும். தொழில்முறை படிப்புகளுக்கான தேர்வு முறையை தீர்மானிப்பதில் மாநிலத்தின் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார். அதேபோல நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீட் தேர்வு அறிமுகம் செய்யப்பட்டது முதலே அதில் முறைகேடுகள் நடப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. ஆனால் 7 ஆண்டுகளில் அதை போக்க முடியவில்லை. எனவே நீட் தேர்வு சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் அனைத்து நிலைகளிலும் நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மக்களவை நடைமுறைகளின் போது இடைக்கால சபாநாயகருக்கு உதவும் வகையிலான குழுவில் 3 எதிர்க்கட்சி MPக்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதிய லோக்சபாவின் முதல் கூட்டத்தொடர் நாளை துவங்கி ஜூலை 3 தேதி வரை நடக்க உள்ளது. வரும் 26 தேதி சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் நடக்க உள்ள நிலையில் புதிய MPக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது உள்ளிட்ட பணிகளுக்காக இடைக்கால சபாநாயகராக பாஜகவை சேர்ந்த ஒடிசாவின் பர்த்ருஹரி மஹ்தப் நியமிக்கப்பட்டுள்ளார். 8 முறை MPயாக தேர்வு செய்யப்பட்ட காங்கிரசின் கொடிக்குன்னில் சுரேஷ் இருக்கும் நிலையில் 7 முறை MPயான பர்த்ருஹரி இடைக்கால சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்தது. பர்த்ருஹரி தொடர்ச்சியாக 7 முறை MPயாக இருந்ததால் அவர் தேர்வு செய்யப்பட்டதாக மத்திய சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம் அளித்திருந்தார். இதற்கிடையே இடைக்கால சபாநாயகருக்கு மக்களவை நடைமுறைகளில் உதவ மூத்த MPக்கள் அடங்கிய தலைவர்கள் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அதில் காங்கிரசின் கொடிக்குன்னில் சுரேஷ், திரிணாமுல் காங்கிரசின் சுதீப் பந்தோபாத்யாயா, திமுகவின் TR பாலு, பாஜகவை சேர்ந்த ராதாமோகன் சிங் மற்றும் பக்கன் சிங் கொலாஸ்தே ஆகியோர் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் இடைக்கால சபாநாயகர் நியமனம் தொடர்பாக அதிருப்தியில் உள்ள காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் திமுக MPக்கள் அந்த குழுவில் இடம்பெறுவது குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் வழியாக ஊடுருவ முயன்ற 2 பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். இதன் மூலம் பயங்கரவாதிகளின் ஊடுருவல் முயற்சி முறியடிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பயங்கரவாதிகள் ஊடுருவ முயற்சி செய்து வருவதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் சனிக்கிழமை இரவு பாதுகாப்பு படையினர் அங்கு சோதனை மேற்கொண்ட போது வடக்கு காஷ்மீரின் உரி செக்டாரில் உள்ள கோகல்லன் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக 2 பேர் நடமாடுவதை பாதுகாப்பு படையினர் கண்டுபிடித்தனர். அப்போது பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடந்தது. அதில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களின் சடலங்கள் எல்லைக்கு அருகில் கடந்ததால் பாதுகாப்பு படையினரால் மீட்க முடியவில்லை. உரி செக்டார் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பயங்கரவாதியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. எல்லையில் ஊடுருவல் சம்பவம் நடைபெற்றதால் அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.